விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை தாண்டி மாநாடு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற விக்ரவாண்டியா அப்படின்னு தான் இப்போ ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் மீறி செப்டம்பர் 5 கோட் படத்தினுடைய வெளியீடு. இந்த கோட் படத்திற்கு ஆடியோ லான்ச் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இன்னும் பரமபத விளையாட்டு மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்குது. மேபி இருக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது சென்னைக்குள்ளே கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது, மலேசியாவில் இருந்தால் இருக்கலாம். காரணம் என்னென்னா இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னா ட்ரெய்லரே ஒரு பக்கம் வந்து வெளுத்து வாங்கிடுச்சு. இந்த ஆடியோ லான்ச் ஒருவேளை மலேசியாவில் இருந்தால் அப்போது விஜய் பேசுகிற அந்த ஸ்பீச் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறும். சரி, இருக்கா இல்லையான்னு தெரியல. செப்டம்பர் 5 ஃபஸ்ட் ஷோ பெரும் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே குறிப்பாக தமிழ்நாட்டில் 6 மணிக்கு ஆட்சி இல்லது விடியற்காலை 4 மணிக்கு ஆட்சி ஸ்பெஷல் ஷோவுக்கு அனுமதி உண்டா, கேட்பார்களா, கொடுப்பார்களான்னு தெரியல. அது எப்போ எடுத்துட்டாங்க, வாரிசு துணிவு சமயத்தில் நடந்த கலோபரத்திற்கு பிறகு ஸ்பெஷல் ஷோ கிடையாதுங்க. 9:30 காட்சி தான், அதுதான் முதல் காட்சி. நீங்கள் ஏன்னா 11:30 தான் 9:30 ஸ்பெஷலாக ஒரு 2 நாளைக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குரூப் வந்து கேரளா பக்கமும், இன்னொரு கர்நாடகா பெங்களூருக்கும், இன்னொரு குரூப் வந்து நகரி திருப்பதிக்கும் போய் படம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதையெல்லாம் மீறி விஜயோடைய அரசியல் தளம் அரசியல் களத்திற்குள் எப்படி இருக்க போகுதுன்னு, சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்தை வந்து விஜய் வெங்கட் பிரபு அர்ச்சனா கல்பத்திலாம் போய் பார்த்தாங்க. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை அந்த வச்சு பயன்படுத்திக்க ஒரு நன்றி சொன்னாங்க. அது குறிப்பிட்ட ஒரு ரெமுனரேஷன் கூட கொடுத்துருக்காங்கன்னா தவறே கிடையாது. அது குறிப்பாக நன்றி சொல்ல போயிருந்தாங்க. குறிப்பாக விஜய் மீது இருந்த விமர்சனம் என்னென்னா, ஏங்க விஜயகாந்த் இவ்வளோ நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார், அப்போலாம் வந்து பார்க்காத விஜய் அவர் இறந்து கிடந்து இருந்தப்போ அந்த கோயம்பேடு கல்யாண மண்டபத்துக்கு அந்த இரவில் வந்து பார்த்து கண்ணீர் வடித்தார், ஏன் அப்போலாம் வரலன்ற மாதிரியான விமர்சனங்களாக இருந்தது. ஆனால் விஜய் தரப்பில் விசாரித்த போது நாங்கள் ஒரு 2 முறை கேட்டோம், நாங்கள் பர்மிஷன் கேட்டோம், அவருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடப்போகுது, மற்றவர்கள் வந்து பார்த்தா அந்த தொற்று ஈஸியாக இதுவாகிட போகுதுனால அவங்க அனுமதி கொடுக்கல அப்படின்ற மாதிரியான சர்ச்சைகளாக இருந்தது. இல்லதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு பிரேமலதா, சண்முக பாண்டியன், விஜய் பிரபாகர்லாம் மீட் பண்ணியாச்சு. இது வெறும் நன்றி சொல்லது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடன் தேமுதிக கூட்டணி அமைக்குமா, கூட்டணி பற்றி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா அப்படின்னு ஒரு விவாதமும் போயிட்டுருக்கு. மேபி பேசியிருப்பாங்கன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் வந்தது நடிகர் விஜயா, அடுத்து வரப்போகிறது உங்களை வந்து மீட் பண்ணுறது தலைவர் விஜயா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயா, அரசியல்வாதி விஜயா வரப்போகிறோம்னு பிரேமலதாவுக்கு பெரிய சந்தோஷம்லாம் இருக்குது. இது அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா விஜய் பிரபாகரன். உண்மையிலே விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகன்ற ஒரு கட்சியே இருக்காது. பிரேமலதா விஜயகாந்த் தான் அதெல்லாம் தொடர்ச்சியாக கொண்டு போக மாட்டாங்க, சரியாக நடத்த மாட்டாங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்த பொழுது விஜய் பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் பாராளுமன்ற எலெக்ஷனில் நின்ற பொழுது அப்படியாப்பட்ட கூட்டங்க, உண்மையிலே அவ்வளோ அருமையான ஒரு பிரச்சாரம். பால்வாடியை படிக்கிற பையன்லாம் வந்து தேர்தல் களத்துக்குள்ளே வந்திருக்காரு, இவருக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆனால் அவருடைய அந்த அணுகுமுறை, அந்த பிரச்சாரம், இது எல்லாம் தாண்டி ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை, இங்கே என்ன உங்கள் கூழு இருக்குதோ கஞ்சி இருக்குதோ கொடுங்கலாம் சொன்னார். குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அவர் தோற்று போயிட்டார். அது தோல்வின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு அனுபவ அறிவுன்னுவாங்க. ஏதாவது வியாபாரத்துக்கு போய் ஒரு நஷ்டமாயிட்டா பெரியவங்க சொல்லுவாங்க, வந்து இது நஷ்டம் நினைக்காத, இதை வந்து ஒரு அனுபவ அறிவுன்னு எடுத்துக்கோ, அடுத்த முறை நீ சரி பண்ணிவிடுவல்ல, அது மாதிரி அடுத்த முறை ஒரு பெரிய வெற்றி இருக்கலாம். இந்த விருதுநகரில் விஜய பிரபாகரன் கிடைத்த அந்த செல்வாக்கு தான் இப்போ தேமுதிகவுக்கு ஒரு பெரிய பலமாக மாறியிருக்கு. ஒருவேளை தேமுதிக டிவிகே நாம் தமிழர் இந்த 3 கட்சிகளும் இணைந்தால் 2026 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. இன்னொன்று என்னென்னா, எங்க விஜய் என்னங்க பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் சினிமாக்காரங்களுக்கு பெரிய உதவி பண்ணது கிடையாது, அவர் என்னங்க வெளியே வந்து உதவியெல்லாம் பண்ண போகிறாரு, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வேறு. அவருடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இருக்கும்பொழுதே அவர் உதவியை வந்து விளம்பரப்படுத்தி இது பண்ணார், உதவி பண்ணார், ஆனால் விளம்பரம் ஆக்கிடுவார் தெரியாமல், விளம்பரமே தெரியாமல், விளம்பரமே இல்லாமல் விஜய் தனக்கான உதவிகளை செஞ்சிட்ருக்காரு, வேணாம் விட்டுருங்கன்னு. ஆனால் இன்னி அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார், இப்போ விளம்பரம் தேவைதான். அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான உதவி பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு சின்ன, யாருக்குமே அறியாத ஒரு சின்ன சம்பவம் நான் சொல்கிறேன். நான் மெர்சல் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு, விறுவிறுவிறுன்னு நடந்துகிட்ருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி வந்து விஜய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஒரு பிரேக்கில் வந்து அப்படி நிற்பாரான், தயங்கி வரான், திரும்ப கிளம்பிட்டு வரான், திரும்ப வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிற்பாரான், அப்படி தயங்கி வரான், கிளம்பிட்டு வரான். பொதுவாக அந்த பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்படி தான், அவங்க வந்து அந்த ஹீரோக்கள் மாதிரி இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, திடீர்னு கூப்பிட்டு கதை கேட்கலாம், திடீர்னு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், இல்லைனா அவருடைய அந்த ஹீரோனுடைய குட் புக்கில் அவங்க வரலாம் அப்படின்றதுக்காக வந்து
பெரியரோக்கள் படங்கள் நடக்கும் பொழுது அவங்க அப்படியே கண்ணில் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. வந்து அவங்க வந்து திடீர்னு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா பாஞ்சடிச்சு போய் எடுத்து போய் கொடுப்பாங்க. இதை விஜய் கவனிச்சுட்டு அது போல தான் நினச்சிட்டார் அவர். மறுநாளும் அந்த உதவி இயக்குனர் வந்து ஏதோ கேட்க தயங்கி தயங்கி நிற்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே வாடான்னு கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு சின்ன பையன் தான், வாடான்னு கூப்பிட்டோன்னே வந்துடனே என்ன விஷயம், என்ன இப்படி சுற்றி சுற்றி வர, எதனா ஃபோட்டோ கிட்ட எடுக்கணுமான்னொன்னே, இல்லைண்ணா நான் ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு, சரி உன் டைரக்டருக்கு தெரியுமா அப்படின்னு, இல்லை தெரியாது முதல்ல அதை சொல்லு நீ. அவரு வந்து உண்மையில தப்பான்னு நினச்சிக்க போகிறார். நல்ல ஒரு விஷயந்தான், நான் பார்க்குறதுக்கு ரெடி. முதல்ல டைரக்டர்கிட்ட வந்து சொல்லணும், ஒரு வார்த்தை சொல்லணும், நான் இது மாதிரி விஜய் சாரை கூப்பிட்றேன், கூப்பிடலாமா என் பைலட் ஃபிலிம் பார்க்குறதுக்கு அப்படின்னு அங்கே அனுமதி வாங்க, அவர் தான் உங்களுக்கான கேப்டன் அப்படின்னு. ஓகே ஓகேன்ட்டு அட்லி தான் அந்த படத்தோடைய டைரக்டர் போய் கேட்டோன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். சார் பார்க்குறேன்னு சொல்லிட்டா நீ போய் காட்டுப்பா அப்படின்ட்டார். சரி சார் டைரக்டர் சொல்லிட்டோம் பார்க்குறது சொல்ல, ஓகே பார்த்துடலாம் அப்படின்னு. ஒன்று இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எப்போ பார்ப்பார் ஏது பார்ப்பாருன்னு தெரியல, பார்த்துலான்னு சொல்லிட்டாரு. அடுத்த முறை போய் தொந்தரவு பண்ண முடியாதுன்ட்டு வரப்பாக அந்த ஷூட்டிங் ஏங்கிட்டு பேக்கப் ஆகுது. பேக்கப் ஆகிற நேரத்தில் ஏ இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரி வந்து எங்கே பைலட் ஃபிலிம் இருக்கான்னு அண்ணா இருக்குன்னு சொல்லி ஒரு லேப்டாப்பை வந்து தூக்கின்னு ஓடி வந்துருக்காரு. அப்போ அட்லி எஜே சூர்யா விஜய் மூணு பேரை உட்காந்துருக்கும் போது அதை ஓப்பன் பண்ணி அதை போட்டு காமிச்சிருக்கோம். விஜய் அப்படியே பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன்னு ஒரு தட்டு தட்டுன்னு உச்சத்தில் பறக்கிற மாதிரியான ஒரு இது தானே அது. எஜே சூர்யா வந்து பிரமாதமாக இருக்குன்னு பாராட்டியிருக்காரு. பாராட்டியிருக்குன்னா ஓகே சூப்பரானு அட்லிக்கும் பயங்கர சந்தோஷம். அசிஸ்டண்ட்டு விஜயோடைய வாயாலே வந்து பர உண்மையிலே அந்த பைலட் ஃபிலிம் அவ்வளோ சூப்பராக இருந்து தான். இது முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு எல்லாம் இதுவும் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த உதவி இயக்குனர் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. பண்ணும்பொழுது எஜே சூர்யா போய் மீட் பண்ணுறாரு. அந்த படத்தில் அந்த டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் ஒரு கேரக்டரு எஜே சூர்யா போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி கேட்க இது மாதிரி, சார் நான் இது மாதிரி இவர்கிட்ட இருந்தேன், ஒரு புதுப்படம் எடுக்க போகிறேன், கதையை ஃபுல்லாக கேளுங்க சார் உடனே அப்படி சிரிச்சுட்டு நீ என் கேரக்டர் மட்டும் சொல்லு அப்படின்னாரு. கேரக்டர் மட்டும் சொல்லியிருக்காரு. சொன்னோடனே சார் முழு கதை வேணாம்பா, உன் பைலட் ஃபிலிமை பார்த்து விஜய் சாராக பாராட்டியிருக்காரு, இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த படம் தான் சிவகார்த்திகேயன் வாழ்வில் மிக முக்கியமான படம் டான். அந்த உதவி இயக்குனர் தான் டைரக்டர் சிபு சக்கரவர்த்தி. எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜய் மாதிரியான அந்த உச்சநிலையில் இருக்கிற அந்த நடிகர் போகிற போக்கில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே கேட்குறாரு, நான் பார்க்க முடியாது போப்பான்னு சொல்லியிருந்தா என்ன பண்ண முடியும், ஒருவேளை இது மாதிரி தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லி அந்த டைரக்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா என்ன ஆகும். சொன்ன விதம் என்னென்னா, முதல்ல உன் டைரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்க, இது உண்மை தான். இது அவங்களுக்கு என்ன தோணும், நம்மளை ஓவர் டேக் பண்ணினு எங்கேயோ போகிறான போல இருக்குது அப்படின்ற. அதுமாதிரி சினிமாவில் இது தாங்க, இது வந்து நீங்கள் ஒரு சின்ன உதவியெல்லாம் முடிச்ச நினச்சிடவே முடியாது. வந்து அன்றைக்கி எஜய சூர்யா வெறும் கேரக்டர் மட்டும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் சார் இவனை பாராட்டிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம்தான். இதே போல் வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாத பல உதவிகள் செஞ்சுட்டு வராரு விஜய். இனி அப்படி இருக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான பிறகு, அரசியல் கட்சிக்குள்ளே வந்த பிறகு அந்த உதவிகளை பப்ளிசிட்டி ஆக்கத்தான் செய்யணும், வேறு வழியே கிடையாது. அதுதான் மக்கள் முன்னாடி போய் சேரும். விஜயோடைய கொடி அறிமுகம், மாநாடு, அடுத்த கட்ட அரசியல், இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. Watch out, watch out.